ஹாய் எவ்ரிவன், தமிழ் பிளேலிஸ்டில் அடுத்த வீடியோ இது வந்து பேட்ச் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் கஸ்டம் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பற்றி. ஓகேங்களா, அஜூர் டேட்டா ஃபேக்டரியில் நம்ம எப்போ கஸ்டம் ஆக்டிவிட்டிக்கு போவோம்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போது கஸ்டம்னா என்னென்னா, டீஃபால்ட்டாக இப்போது இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்னால் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கஸ்டம் ஆக்டிவிட்டிக்கு போகணும். ஓகேவா, டு புட் இட் சிம்பிள் ரைட், நம்ம வந்துட்டு இப்போது என்கிட்ட ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் ஏதோ சம் லாஜிக்லாம் பண்ணுது, பிளாப் ஸ்டோரேஜ்லேருந்து ஃபைல்ஸை ரீட் பண்ணி கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி ஃபைல்ஸை திரும்ப ரைட் பண்ணுறது, இந்த மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணுது. நான் வந்து என்னோடய டேட்டா ஃபேக்ட்ரிலேருந்து ஜஸ்ட்டு இந்த பைத்தான் ஸ்கிரிப்டை கால் மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து பேட்ச் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, இதே மாதிரி நாட் ஓன்லி பைத்தன், வித் ரெஸ்பெக்ட் டு எனி அதர் பவர் ஷெல் இதெல்லாம் நம்ம ரன் பண்ணோம்னா கூட நமக்கு கஸ்டம் ஆக்டிவிட்டி வேணும். ஓகேவா, ஸோ கஸ்டம் ஆக்டிவிட்டிக்கு நம்ம செட்டிங்ஸ்ன்னு பார்த்தோன்னா ரெண்டு விஷயம் நமக்கு தேவைப்படும். ஒன்று வந்து பேட்ச். ஓகேவா, இந்த பேட்ச் லிங்க் சர்வீஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும், பேட்ச் ஜாப்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போது அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு அந்த ஜாப்ஸை ரன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு பேட்ச் அக்கௌண்ட் தேவை. ஸோ பேட்ச் அக்கௌண்ட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு போர்ட்டலில் போய்ட்டு அஜூர் பேட்ச்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் பேட்ச் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா, இதில் க்ரியேட்டுன்னு சொல்லிட்டு பண்ணால் அது வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும், அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி க்ரியேட்டுன்னு கொடுத்தா போதும், பேட்ச் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஓகேவா, இப்போ அந்த பேட்ச் அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கோட்டாஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, இந்த கோட்டாஸை கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து நமக்கு எவ்வளோ டெடிக்கேட்டட் சிபியூஸ் கிடைக்கும், அந்த டெடிக்கேட்டட் சிபியூஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ரன் பண்ண போகிற கோடு இருக்குல்ல, அதாவது நம்ம சப்மிட் பண்ண போகிற கோடு வந்து ஒரு நோடில் ரன் ஆகும். நோடுனா ஒன்றும் இல்லை, ஒரு டெடிக்கேட்டட் மெஷின் வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர் என்ஜின்னு. ஸோ இப்போ நம்ம இது வந்து நான் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளோ கோட்டா கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 சிபியூஸ் தான். ஓகேவா, அந்த 4 பார்த்தீங்கன்னா AV2 சீரீஸ்னு ஒன்று இருக்குது. இது என்ன AV2 சீரீஸ்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு பேட்ச் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. பேட்ச் அக்கௌண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக க்ரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு தான் டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா அதில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. ஸோ ஜஸ்ட் க்ரியேட் பண்ணி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா பேட்ச் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். பேட்ச் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு பேட்ச் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இந்த பேட்ச் எக்ஸ்ப்ளோரரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நம்ம லாகின் பண்ணணும். நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்கு என்ன ஐடி யூஸ் பண்ணோம், நம்ம மெயில் ஐடியோ, அதை வச்சுட்டு யூ ஹேவ் டு லாகின். ஓகேவா, ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய ஸ்க்ரீன் டேஷ்போர்டு. ஓகேவா, இதுதான் வந்து நம்மளோட பேட்ச் அக்கௌண்ட் நேம். இப்போது என்னோடய போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேட்ச் அக்கௌண்ட் வந்து பேட்ச் ட்ரை. ஓகேவா, இந்த பேட்ச் ட்ரை தான் அங்கேயும் நமக்கு தெரியும், இந்த பேட்ச் எக்ஸ்ப்ளோரரில். இப்போது இந்த பேட்ச் அக்கௌண்ட்டுக்கு கீழே நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, பூல் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேட்ச் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, செகண்ட் ஸ்டெப் வந்து பூல் க்ரியேட் பண்ணுறது. இந்த பூல் க்ரியேஷன்லாமல் போர்ட்டல்லையே பண்ணலாம், பட் இந்த பேட்ச் எக்ஸ்ப்ளோரரில் பண்ணால் நமக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ பூல்னு கிளிக் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு பூல்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஐ மீன் பூல் க்ரியேட் பண்ணுற அந்த பிளேடு வரும். ஸோ பூலுக்கு ஒரு நேம் கொடுங்க, டிஸ்பிளே நேம் கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்கேலிங் டைப்பு, இப்போ வந்துட்டு எதுக்கு ஸ்கேலிங் டைப்பெல்லாம் நம்ம கொடுக்கணும்னா, இன்கேஸ் வந்து நம்ம ரன் பண்ண போகிற ஸ்கிரிப்ட் ஹெவி ஒர்க்லோடு, அதுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணுற நோட்ஸ் வந்து பத்தாது, ஸோ இட் ஷுட் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கேல் அப், நம்பர் ஆஃப் நோட்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ ஸ்கேல் கொடுக்கலாம், அதர்வைஸ் ஃபிக்ஸட் ஸ்கேலிங். இப்போ நம்ம நீங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அசூர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்லாம், பெட்டர் கிவ் ஃபிக்ஸட் சைஸ் அண்ட் டெடிக்கேட்டட் நோட்ஸ். இது வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம 4 தான் யூஸ் பண்ணலாம், ஏன்னா நம்மளோட போர்ட்டலில் போய் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா, நம்ம க்ரியேட் பண்ணுற பேட்ச் அக்கௌண்ட்டில் போயிட்டு கோட்டாஸ்னு போனீங்கன்னா இங்கே வந்துட்டு எவ்வளோ மேக்ஸிமம் சிபியூஸ்னு பார்த்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே நம்பர்ஸ் கொடுக்க முடியும் இங்கேனா பேட்ச் அக்கௌண்ட்டில். இஃப் யூ எக்ஸீட் தட், அது என்ன சொல்லுன்னா கோட்டா லிமிட் எக்ஸீடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். ஓகேவா, எவ்வளோ மினிமமாக யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, ஏன்னா எவ்ரி திங் இஸ் கோயிங் டு காஸ்ட் யூ. ஓகேவா, நம்பர் ஆஃப் டெடிக்கேட்டட் நோட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் என்ஜின் விச் இஸ் கோயிங் டு ரன் ஆர் கோட். ஓகேங்களா, அப்புறம் செலக்ட் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நம்ம சூஸ் பண்ண போகிற அந்த மெஷினுக்கு, அந்த சர்வருக்கு, அதாவது நம்ம சூஸ் பண்ண போகிற அந்த நோடு இருக்குல்ல, அதில் என்ன விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணணும். பைத்தன் சூஸ் பண்ண போகிறீங்க, ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸில் போயிட்டு DSVM Windows 2019 இதை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இதை சூஸ் பண்ணால் என்ன லாபம் அப்படின்னா, நம்ம பைத்தனெல்லாம் ஆல்ரெடி
இருக்கா இல்லையான்னா நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் ஆப்ஷன் இதை நம்ம சூஸ் பண்ணும்போது பைத்தன் ஆட்டோமேட்டிக்கலி கம்ஸ் வித் தட் பர்டிகுலர் நோட், ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. ஸோ கீழே வந்துட்டு வெர்ச்சுவல் மெஷின் சைஸை சூஸ் பண்ணணும். இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் எந்த வெர்ச்சுவல் மெஷின் சீரீஸ்க்கு நமக்கு அலோகேஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். AV2 சீரீஸ், ஓகேவா? AV2 சீரீஸ்னால் இந்த A_V2, A2V2, A2MV2, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக. அதுக்கு மட்டும்தான் நமக்கு ரைட்ஸ் இருக்குது, ஓகேவா? அதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு பூல் க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பூலை காமிக்கிறேன். இதில் உள்ள கான்ஃபிகரேஷன்ஸை பார்த்துங்க. நான் சூஸ் பண்ணது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் A1V2, நம்பர் ஆஃப் டெடிக்கேட்டட் நோட்ஸ் வந்துட்டு 1, ஓகேவா? இதை வந்து நான் ஒரு 3-4 டேஸாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன பைத்தன் கோட் ரன் பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கே வந்துட்டு எனக்கு 360 ரூபீஸ் காஸ்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா வெர்ச்சுவல் மிஷின் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் வந்துட்டு பெருசாக நம்ம கண்டுக்க மாட்டோம். ஸ்டார்ட் டாஸ்க் செட்டிங்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஸ்டார்ட் டாஸ்க் செட்டிங்னா, இப்போ நான் ஒரு பைத்தன் கோட் ரன் பண்ண போகிறேன், நான் கோடை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில லைப்ரரிஸை நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டாஸு அப்படிலாம் வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்துட்டு இந்த ஸ்டார்ட் டாஸ்கில் போய் நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் டாஸ்க்லாம் மேண்டேட்ரி இல்லை. இன்கேஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு லைப்ரரிஸை இன்ஸ்டால் பண்ணணும் பிஃபோர் நம்ம பைத்தன் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செட்டப் எல்லாம் நம்ம என்ஷூர் பண்ணணும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் டாஸ்கில் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதர்வைஸ் யூ லீவ் இட். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 வந்துட்டு பேட்ச் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டெப் 2 வந்து பூல் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் அந்த ரெண்டுமே நம்ம பண்ணியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா பேட்ச்சுக்கு லிங்க் சர்வீஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ லிங்க் சர்வீஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும்னா பேட்ச் அக்கௌண்ட் நேமு, பேட்ச் URL, பூல் நேமு, அதுக்கப்புறம் எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட நம்ம இதை லிங்க் பண்ண போகிறோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். ஸோ பேட்ச் அக்கௌண்ட் நேமு நமக்கு தெரியும், நம்ம வந்து போர்ட்டலில் என்ன நேமில் க்ரியேட் பண்ணணுமோ அந்த நேம் கொடுத்துக்கணும். URL பார்த்தீங்கன்னா ஓவர்வியூவில் போனால் URL இருக்கும், batchtry.eastasia.batch.azure.com. ஸோ இதுதான் வந்துட்டு பேட்ச் URL. இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கணும். கீஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த கீ செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 கீ இருக்கும், அதில் ப்ரைமரி செகண்டரி ஏதாவது ஒன்றா காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கீயில் அந்த கீஸை காப்பி பண்ணி போட்டுங்க. இங்கே பேட்ச் அக்கௌண்ட் நேமு, இங்கே பேட்ச் URL, இங்கே பூல் நேம், ஓகேவா? டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தா இது சக்சீடட்னு வரணும். இதெல்லாம் தான் வந்துட்டு பேசிக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் அந்த செட்டிங்ஸையும் காமிச்சிடுறேன். இது வந்து பேட்ச் லிங்க் சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்த்தாச்சு. இப்போ செட்டிங்ஸில் பார்த்தா நம்ம பைத்தன் ஃபைல் ஒன்று கால் பண்ணணும் அப்படின்னா பைத்தன் கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு பைத்தன் ஃபைல் நேம் .python, ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணுவோம். இப்போது அது இப்போது இந்த பைத்தன் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா என்னோடய இந்த பிளாப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நேம் தெரியும், ADL SSA 21. இதுதான் என்னோடய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம், ஓகேங்களா? ADL SS1 SSA 21. ஸோ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில், இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் தான் நம்மளோட பைத்தன் ஃபைல் இருக்க போகுது, ஓகேவா? அப்புறம் ஃபோல்டர் பார்த்தேன். இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ளே நமக்கு கண்டெய்னர் இருக்கும், கண்டெய்னருக்குள்ளே ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோன்னா இந்த கஸ்டம் ஆக்டிவிட்டி வந்துட்டு ரன் ஆகிடும். கஸ்டம் ஆக்டிவிட்டி ரன் ஆகி முடித்தோடனே நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வரும். ஒன்று ஸ்டாண்டர்ட் அவுட்புட் .txt, இன்னொன்று ஸ்டாண்டர்ட் எரர் .txt, ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டில் தான் நம்ம பைத்தன் கோடு என்ன அவுட்புட் கொடுத்ததோ அது வரும். இன்கேஸ் நம்ம கோடை ரன் பண்ணுறப்ப ஏதாவது எரர் வந்ததுன்னா அது ஸ்டாண்டர்ட் எரர் .txt வரும். ஸோ இது ரன் ஆகிறப்ப என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே விஷுவலைஸ் பண்ணலாம். எங்கன்னா இந்த பேட்ச் எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல, இந்த பேட்ச் எக்ஸ்ப்ளோரரில் போனீங்கன்னா இப்போ பூல்குள்ளே போனால் இப்போது வந்துட்டு நோட்ஸுன்னு இருக்குல்ல, ஒரு நோடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பூல் க்ரியேட் பண்ணும்போது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்பர் ஆஃப் டெடிக்கேட்டட் நோட்ஸ் வந்து 1 சொல்லிவிட்டு. ஸோ அதனால தான் இங்கே ஒரு பாக்ஸ் காமிக்குது. நீங்கள் இதே 2 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 பாக்ஸ் காமிச்சிருக்கோம். பாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இது நோடோட ரெஃபரன்ஸ், நோடோட விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கான், ஓகேவா? இப்போ இது என்ன கலரில் இருக்குன்னா கிரே கலரில் இருக்குது. கிரே கலர்னால் என்ன அர்த்தம்னா ஐடில். இப்போ நம்ம எந்த கோடுமே ரன் பண்ணலை இந்த டெடிக்கேட்டட் நோடில், அதனால் இது ஐடிலில் இருக்குது. இப்போ இது ரன் பண்ணுறப்போ இது ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ரன்னிங்கில் 1 இருக்கும், ஐடிலில் 0 இருக்கும். வெயிட்டிங் ஃபார் ஸ்டார்ட் டாஸ்க்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி
பூல் செட்டிங்ஸில் ஸ்டார்ட் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அங்கே வந்து நம்ம ஏதாவது லைப்ரரியை டவுன்லோட் பண்ண கோடு எழுதியிருந்தோன்னா அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வெயிட்டிங் ஸ்டேட்டு தான் இது, ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ப்ரீஇம்டெட் இதெல்லாம் நான் பார்த்ததில்லை ஜென்ரலாக நான் ரன் பண்ணும்போது. ட்ரான்சிஷன் ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரீபூட்டிங் இதெல்லாம் கூட அப்பப்போ வரும். ஒரு ஒரு நோடும் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்க கான்ஃபிகரேஷன்லனா ரீபூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு ரீபூட்டிங் ஸ்டேட்டில் போகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம் இந்த பேட்ச் எக்ஸ்ப்ளோரர் இருந்ததுன்னா. இந்த கிரே கலர்லேருந்து க்ரீன் கலராக மாறும், க்ரீன் கலர்லேருந்து திரும்ப கிரே கலருக்கே வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐடில்லேருந்து ஸ்டார்டிங்க்கு போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ஐடில் ஸ்டேட்டுக்கே வந்துடும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஒரு ஒரு தடவை நம்ம கஸ்டம் ஆக்டிவிட்டியை ரன் பண்ணும்போதும் ஒரு ஒரு ஜாப் க்ரியேட் ஆகும். ஒரு ஒரு ஜாபுக்கும் ஒரு ஒரு ஐடி இருக்கும். இப்போ அந்த ஜாபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ஏடிஎஃப்ல காமிச்ச மாதிரி ரெண்டு ஃபைல்ஸ் இருக்கும் ஒரு ஒரு ஜாப் எக்ஸிக்யூஷனுக்கும், ஒரு எரர் டெக்ஸ்ட்டு ஒரு அவுட்புட் டெக்ஸ்ட்டு, ஓகேவா? இதுக்குள்ளே தான் வந்துட்டு நமக்கு ஏதாவது அவுட்புட் வந்ததுன்னா வரும், எரரில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா வரும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் அ கஸ்டம் ஆக்டிவிட்டி. பேட்ச் எக்ஸ்ப்ளோரர் எப்படி யூஸ் பண்ணுறது, பேட்ச் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பூல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இப்போ பைத்தன் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோன்னா பூலில் என்ன செட்டிங்ஸ்லாம் வேணும் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணனாலும் சிமிலர் ஸ்டஃப் தான் வரப்போகுது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த பேட்ச் பூல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு கஸ்டம் ஆக்டிவிட்டியை ரன் பண்ணும்போது இட் மைட் டேக் அப் டு 8 minutes ஆர் 9 minutes, ஓகேவா? அப்போ இங்கே வந்துட்டு பேட்ச் எக்ஸ்ப்ளோரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடில் ஸ்டேட்லேயே ரொம்ப நேரம் இருக்கும், 5 minutes, 6 minutes ஐடில் ஸ்டேட்லேயே இருக்கும். அப்புறம் ஐடில்லேருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள், இட் வில் பி வெரி நைஸ், ஓகேவா? தட்ஸ் இட் வித் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டது அப்படின்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.